கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது நேரத்தில் தேவனை நோக்கி பார்த்து இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக நம்மை தாழ்த்தி ஆண்டவரே, அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம் மத்தியில் இருக்கிறதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் எப்படி பிழைக்கக்கூடும் ஆண்டவரை? நீர் ஒருவரே எங்களை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாக்கிறவரப்பா. ஹல்லேலூயா. நீரே எங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர் ஆண்டவரை. எங்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா நன்மையின் பாதையிலே நடத்துகிறவர், நீதியின் பாதையிலே நடத்துகிறவர் என்று சொல்லி உம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமானவரே, அதிசயமான தேவனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற தேவனே, அற்புதமானவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்களை சிருஷ்டித்த கர்த்தரே ஆண்டவரே அப்பா, இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை கர்த்தாவே இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தவரே அப்பா. ஹல்லேலூயா. ஆபத்துகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வந்த தேவன் நீர் அல்லவா? நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ருபா ரக்கர வர்ஷ பரிகர கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பாதத்திலிருந்து உம்மை துதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி சொன்னீரே. உம்முடைய முகத்தை தேடுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உம்மை துதிக்கும்படிக்காய், உம்மை ஆராதித்து மகிழும்படிக்காய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்காய் உம்முடைய அன்பின் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கழுவி சுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீர் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு அனுப்பி கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் பாடல்களை பாடி மகிமைப்படுத்துவோமாக. நாம் முதலாவதாக போற்றி துதிப்போம் என்கிற பாடலையும், அதைத் தொடர்ந்து அனுப்பும் தேவா உம் ஆவீனை என்கிற இரண்டு பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும்படிக்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே, நம்முடைய பாடலின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோமாக. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அவரை மேன்மைப்படுத்துவோமாக. அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி சொன்னவர், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம், அவரை மேன்மையாக்குவோம். அவர் ராஜாதி ராஜாவாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படிக்காக அவரை நாம் உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்காக, கர்த்தர் நம்மை ஏவுகிற காரியங்களுக்காக நாம் ஜெபித்து, தொடர்ந்து நாம் வேத வசனங்களை தியானிக்கும்படிக்காய் நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன். நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காய் அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். நாம் இந்த நாளிலே நாம் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்களாக அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நமக்கு தேவன் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம்
அவர் செய்தார் என்று சொல்லி விசுவாசத்தினாலே நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இந்த நாளிலும் கூட இந்த விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக கர்த்தர் இந்த நாளிலே வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு உதவி செய்வாராக. நாம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும். எபிரேயர் 10:39 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எபிரேயர் 10:39 நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பின்வாங்குவதில்லை. நாம் ஒரு நாள் இயேசுவை விசுவாசித்தோ, என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி விசுவாசித்தோ, அந்த விசுவாசத்திலே நாம் பின்வாங்குவது இல்லை. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம் அல்லது விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பின்வாங்குகிறவர்கள் அல்ல, விசுவாசத்திலே வளருகிறவர்கள், முன்னேறுகிறவர்கள். பின்வாங்குவது அது கெட்டு போகிற வாழ்க்கையை காண்பிக்கிறது. நாம் எப்படிப்பட்ட கேடுள்ள வாழ்க்கையிலிருந்து இயேசுவை விசுவாசித்து நாம் வந்தோமோ, நாம் பின்வாங்கும் பொழுது மீண்டுமாய் அந்த கேடுள்ள வாழ்க்கைக்கு நாம் திரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் தொடர்ந்து இருப்போமானால் நாம் நம்முடைய ஆத்துமா ஈடேறுகிற அல்லது ஆத்துமா பரலோகத்தில் போய் சேருகிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாமோ கெட்டு போக நரகத்திலே போய் சேரும்படிக்காக, பாவ வாழ்க்கையிலே போய் சேரும்படிக்காக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற அல்லது ஆத்துமா பரிசுத்தமடைய, ஆத்துமா பரலோகத்தில் போய் சேரும்படிக்காக நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்கு போவது அது விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். நாம் இயேசு கிறிஸ்து வருவார், என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறதினாலே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறோம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்த ஒரே காரணத்திற்காக நாம் ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு தப்பி வைக்கப்படுகிறோம். பின்வாங்குகிறவர்கள் அவர்கள் ஆத்துமா கெட்டு போகும். ஆத்துமா ஈடேறுவது அல்லது ஆத்துமா நன்மையை அடைந்து கொள்வதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் என்கிற இந்த வார்த்தை அது நமக்கு பிழைப்பை உண்டு பண்ணுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. எபிரேயர் 10:38 நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நாம் நல்லவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், தேவனை விரும்புகிறவர்கள் என்று சொல்லி நாம் இருப்போமானால் நாம் விசுவாசத்தினால் மாத்திரமே பிழைக்கக்கூடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவிசுவாசியாக இருந்து ஒருவரும் பிழைக்க முடியாது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கப்பலிலே போகும் பொழுது கப்பல் அமிழத்தக்கதாக அது பெருங்காற்றும் மழையும் அலைகளுமாய் இருந்த அந்த நேரத்தில் அங்கே அவர்கள் அதை பயந்து நாம் அழிந்து போக போகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த நேரத்திலே அவர்களை அவிசுவாசிகள் அல்லது அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவிசுவாசியாக இருந்து அற்ப விசுவாசியாக இருந்து நாம் பிழைக்க முடியாது. நாம் பிழைப்பதே விசுவாசத்தினாலே. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்புவதினாலே நாம் பிழைக்கிறோம். பின்வாங்கி போவானானால், அந்த விசுவாசத்திலிருந்து ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசிக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் பின்வாங்கும்படிக்கு நாம் அவிசுவாசத்தை அற்ப விசுவாசத்தை நம்முடைய வீட்டிற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராமல் இருப்போமாக. நாம் விசுவாசத்தில் முன்னேற வேண்டும், அதுவே நமக்கு பிழைப்பு. ஹல்லேலூயா. எபிரேயர் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போ
போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தம். அதோடு கூட அவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம் கவலைகளிலும் வேதனைகளிலும் அலைப்பட்டு கப்பலில் கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி பயப்படுகிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்ல. இலைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும். பல ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு இலைப்பாறுகிற தேசம் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை வைத்திருந்தார். ஆனால் அது நிரந்தரமான இலைப்பாறுதலை உண்டாக்குகிற தேசம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ தேவன் நமக்கு இலைப்பாறுதலுக்குள்ளாக, நிரந்தரமான இலைப்பாறுதலுக்குள்ளாக பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட வாழும்படிக்காக அவர் ஒரு தேசத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, இது நமக்கு இருக்க, ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகாத போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோ. இந்த பரலோக ராஜ்யத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தின் கவலைகளினாலே, உலக மயக்கங்களினாலே, சிற்றின்பங்களினாலே நாம் விலகி போய்விடாதபடிக்கு நாம் பிழைக்கும்படிக்கு விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. விசுவாசித்திருப்போமாக. நாம் யாத்ராகவும் புஸ்தகம் 3:8 வாசிக்கிறோம். அங்கே ஆதியிலே தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். யாத்ராகமும் 3:8 வாசிக்கிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் எவியரும் ஏபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கிறே. அருமையான தேவனே, தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னை நிச்சயமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்தில், இன்றைக்கு நமக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த பரம கானான் தேசத்தில், இந்த பூமியிலும் இலைப்பாறுகிற ஒரு நாட்களை, ஓ பரலோகத்திலும் இலைப்பாறுகிற ஒரு நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதற்கென்று சொல்லியே அவர் நமக்கு இறங்கினார். அவர் நம்மை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்தது, அவரை நாம் விசுவாசிக்கும்படிக்கு செய்தது. இப்படிப்பட்ட ஒரு நன்மையான தேசத்திலே இலைப்பாறுகிற ஒரு வாழ்க்கையை தரும்படிக்காக அவர் இதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து விடுதலை ஆவது மாத்திரமல்ல, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆவது மாத்திரமல்ல, இலைப்பாறுகிற ஒரு இடத்திலும் போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமான விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் அவர் இறங்கி இருக்கிறார். எனவே நாம் ஒருவரும் பின்வாங்க வேண்டாம். விசுவாசத்திலே அருமையான பிள்ளைகளே, பின்னால திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒருவரும் நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடல் கூட உண்டு, முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன் செல்லும் நாள் இதுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்வோம். நான் எல்லாரும் நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். முன்னே செல்வோம் நாமெல்லோரும், முன் செல்லும் நாள் இதுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறா, முசுக்கட்டை செடி ஏன் அசையும் ஓசை துணிப்பதால் இன்னும் முன் செல்வோம், முசுக்கட்டை சேடி நசையும் ஓசை துணிப்பதால் இன்னும் முன் செல்வோம். அருமையான பிள்ளைகளே, நாம் முன்னே செல்வோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை விசுவாசிக்க பண்ணினவர் அவரே. அந்த விசுவாசத்தை விட்டு விட்டு நாம் பின்னால் போக வேண்டாம். ஹல்லேலூயா.
நாம் விசுவாசத்திலே முன்னேறுவோமாக. அவர் நிச்சயமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே, அந்த விசாலமான தேசத்திலே, இலை போருகிற தேசத்திலே அவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. அங்கே நமக்கு தீங்கு செய்வாரும் இல்லை, நமக்கு கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற தேசத்திலே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அதை நாம் விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே ஆண்டவரே நானும் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த நாட்கள் பாடுகள் நிறைந்த நாட்களாக இருந்தாலும் நீர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கப்பல் ஆடுகிறதா இந்த நாளிலே காணப்பட்டாலும் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம், நாங்கள் உமக்கு பின்னால் செல்வோம், நீர் முன்னே வருவோம், நீர் இருக்கிற இடம் மட்டும் வருவோம் என்று சொல்லி அவரை விசுவாசத்தோடு கூட பின்பற்றுவோமாக. ஸ்தோத்திர பின்வாங்கி போகுதல் என்று சொல்லி சொன்னால் என்ன? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான பிள்ளைகளே, பின்வாங்குதல் என்று சொல்லி சொல்லுவது என்றால் என்ன? ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 14:2-3 வசனங்களிலே அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். விசுவாசத்தோடு கூட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் அடைவதற்கு பதிலாக அவர் பின்னிட்டு பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே என்னாகமத்தின் புஸ்தகம் 14:2-3 வசனங்களிலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். பின்னோக்கி பார்ப்பது என்றால் என்ன? நாம் விட்டு வந்த அந்த எகிப்தை, நாம் விட்டு வந்த அந்த பாவ வாழ்க்கையை அது நல்லது என்று சொல்லி சொல்லும்படி காண ஒரு இருதயம் நமக்குள்ளால் இருக்குமானால் நாம் பின் வாங்குகிறோம். நாம் எதை விசுவாசித்து வந்தோம்? நாம் எதை விசுவாசித்து வந்தோம்? தேவனை விசுவாசித்து வந்தோம் அல்லவா? ஹல்லேலூயா. நாம் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வரும் பொழுது தேவனை விசுவாசித்து வந்தோம் அல்லவா? நாம் விக்கிரக ஆராதனைகளிலிருந்து வெளியே வரும் பொழுது தேவனை விசுவாசித்து வந்தோம் அல்லவா? ஹல்லேலூயா. இன்றைக்கு பின்னோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் பாருங்கள். எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். அருமையான பிள்ளைகளே, செத்து போவது பாவத்தில் சாவதை விட விசுவாசத்தில் சாவது மேலல்லவா? ஹல்லேலூயா. பாவ தேசத்திலே சாவு செத்து போவதை காட்டிலும் தேவனுக்காக வாழ்ந்து மரிப்பது எவ்வளவு பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. இன்னும் கூட அவர் சொல்லுகிறார்கள், ஓய் நான் எகிப்து தேசத்தில் சாகாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, முன்னால போக வேண்டாமா? விசுவாசத்தில் முன்னேற வேண்டாமா? நாங்கள் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்ன வேத வசனத்தின்படி நாம் ஆத்துமா ஈடேறும்படிக்கு பரலோகத்தில் போய் சேரும்படிக்கு இயேசுவை விசுவாசிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. நாம் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொல்லி, சாகிறதை குறித்து நலம் என்று சொல்லியும் நான் எப்படி பேசுவோம்? நாம் ஜெயிப்பது நலமா, சாவது நலமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்து நாம் பின்னால் போவதை காட்டிலும், ஹல்லேலூயா, முன்ன இயேசுக்கு பின்னால் நாம் முன்னேறி செல்வதை காட்டிலும், ஹல்லேலூயா, எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவது நலமோ? ஹல்லேலூயா. நாம் விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போவது நலமோ? ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே அது நலம் என்று சொல்லி சொல்லுகிறது, இது பின்வாங்குகிறதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. 3 வசனத்திலே வாசிக்கிறோம், என்னாகமும் 14:3 வசனம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அருமையான பிள்ளைகளை, நான் குடும்பமாக இவ்வளோ தூரம் வந்தோம், இன்னைக்கு ஒரு வேதனை இருக்குது, இன்னைக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அப்படிங்கிறதுக்காக நாம் பின்னால் எகிப்து தேசத்துக்கே போயிடுறோம், நாங்கள் குடும்பமாக போயிடுறோம். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் இந்த இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படணுமா? இயேசுவை பின்பற்றி வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்னும் கஷ்டப்படணுமா என்று சொல்லி அவரை விட்டு பின்வாங்கி போவீர்களோ? ஹல்லேலூயா.
பின் வாங்கி போவீர்களோ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் பின்னால் விட்டு போவதற்கு மனதாயிருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, என்னை விட்டு போகும்படிக்கு மனதாயிருக்கிறீர்களோ. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிறார், தேவனே யாரிடத்தில் போவோம்? கர்த்தாவே உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு என்று சொல்லி சொன்னானே. ஹல்லேலூயா, நாம் இந்த நாளிலே சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் பின்வாக மாட்டோம், எங்கள் ஆத்மா ஈடேறும்படிக்கு நாங்கள் முன்னேறுகிறவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் கூட்டத்தை போலப்பா, ஹல்லேலூயா, நாங்கள் பின்வாங்குகிறவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அப்பா அப்பா எங்கள் ஆத்மா ஈடேறும்படிக்கு நாங்கள் விசுவா வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரப்பா, ஹல்லேலூயா, அறிக்கையிடுவோமாக, அறிக்கையிடுவோம், ஹல்லேலூயா, நாம் ஆத்மா ஈடேறுவதற்கு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோமாக. ஹல்லேலூயா, ஒன்று மாத்திர நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எகிப்து தேசத்தில் போய் பிழைக்க முடியாது, பின்னால் திரும்பி போய் நம்மால் பிழைக்க முடியாது என்பதை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் கூட்டத்தின் மக்கள் அநேகர் நினைத்தார்கள், நாம் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்ம பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அது முடியாது. எசேக்கியேலுக்கு எழுதின எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 20:32 அவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 20:32, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு போய் அந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் வாழ்ந்தது போல நாங்களும் மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து நாங்கள் அஞ்ஞானிகளைப் போல வாழுவோம் என்று சொல்லி சொல்லுகிறீர்களே. அவர் சொல்லுகிறார், வாழுவோம் இருப்போம் என்று சொல்லி சொல்லுவது அது கூடாதது. அவர் சொல்லுகிறார், உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை. இப்படி நாம் பின்னிட்டு போய் எகிப்து தேசத்தில் வாழ்ந்து நாம் சுகமாய் இருக்கலாம் என்பது அப்படி ஒன்று ஆகுவதே இல்லை. ஹல்லேலூயா, அப்படி நமக்கு ஆவதே இல்லை என்று சொல்லி தெளிவாய் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நாங்கள் பழைய வாழ்க்கையிலே போய் வாழுவோம் என்று சொல்லி சொல்லுவீர்களானால் அப்படி பழைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாய் வாழுவதற்கு கூடாது. ஹல்லேலூயா, உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம் நிச்சயமாய் மனம் திரும்ப வேண்டும், நிச்சயமாய் மீண்டும் விசுவாசத்திற்கு வர வேண்டும், நிச்சயமாய் விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவே வேண்டும். ஹல்லேலூயா, நமக்குடைய வாழ்வு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது, நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ளாக தான் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது, வேறு ஒரு இடத்தில் எனக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, நாம் இந்த நாளிலே விசுவாச பாதையில் முன்னேறுவது எப்படி என்று சொல்லி ஒரு 3 குறிப்புகளை கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, விசுவாச பாதையிலே முன்னேறுவது எப்படி? நாம் விசுவாசத்திலே முன்னேற வேண்டும். ஹல்லேலூயா, விசுவாச பாதையிலே நாம் முன்னேற வேண்டும். ஹல்லேலூயா, விசுவாச பாதையிலே முன்னேறும்படிக்காக ஒரு 3 குறிப்புகளை இந்த நாளிலே தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்களை நாம் பேசக்கூடும், அநேக காரியங்களை நாம் தியானிக்கக்கூடும், ஆனால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்காக ஒரு 3 குறிப்புகளை நாம் ஆராய்ந்து பார்த்து நாமும் விசுவாசத்திலே முன்னேறும்படிக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. முதல் குறிப்பு, எகிப்தின் சந்தோஷங்களை விட்டுவிடுங்கள். ஹல்லேலூயா, விசுவாச பாதையில் எப்படி முன்னேறுவது? எகிப்தில் எனக்கு சந்தோஷம் இருந்தது, முந்தின வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இருந்தது என்று பொய்யான வார்த்தைகளை நாம் சொல்லாதபடிக்கு எகிப்தின் சந்தோஷத்தை காட்டிலும் பரலோகத்தின் சந்தோஷம் மேன்மையானது என்று சொல்லி நம்புங்கள். ஹல்லேலூயா, எகிப்தின் சந்தோஷங்களை விட்டுவிடுங்கள்.
ஹல்லேலூயா. எகிப்தின் சந்தோஷங்கள் நம்மை சந்தோஷப்படுத்தாது, அதை நம்ம அது நமக்கு நன்மை செய்யாது என்று சொல்லி அதை நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அநேக நேரங்களிலே கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருந்தாலும் அநேக நேரங்களிலே நாம் சொல்வது என்ன கர்த்தர் எனக்கு செஞ்சார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் மூச்சு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், அதை அநேக நேரங்களில மறந்து போய் நமக்கு இருக்கிற கஷ்டத்தின் மத்தியிலே, கடினமான வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, நிந்தனைகளிலே நாம் அநேக நேரங்களிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லாத நேரத்திலும் கூட கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதை, அதை நாம் மறந்து போய்விடுகிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் தேய்ந்து போகிறது, அது தேய்ந்து போகிறது. ஆண்டவர் நமக்கு போட்ட உரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அந்த உரத்தை அந்த உரம் போல நமக்கு போட்ட எல்லா உரங்களையும் விட்டுவிட்டு நாம் வளராதபடிக்கு பின்வாங்கி போகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்கள், மூன்று காரியங்கள். எகிப்தின் சந்தோஷத்தை நாம் விட்டுவிட வேண்டும், கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். மூன்றாவதாக, எவ்வளவு பெரிய சோதனை நேரத்திலும் நாம் விசுவாசித்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் ஹல்லேலூயா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கவே வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி தான் நாம் விசுவாசவாத பாதையிலே முன்னேற முடியும். ஹல்லேலூயா. முதலாவது, எகிப்தினுடைய சந்தோஷங்களுக்கு பின்னால திரும்பி பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் வருகிற வழியிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போமாக. இன்னும் சோதனை, பெரிதான சோதனை நேரத்திலும் கூட நமக்கு முன்பாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையான தேசத்திலே போய் சேருவோம் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. எகிப்தை விட்டு விடியுங்கள். இந்த நாள் வரைக்கும் தேவன் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வருகிற வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். மூன்று காரியங்கள். பழைய தேசத்தை, எகிப்து தேசத்தை விட்டுருங்க. அந்த ஊரில் நல்லா இருந்துச்சு, அங்கே குமட்டிக்காய் இருந்துச்சு, அங்கே வெள்ளரிக்காய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கையை நல்லது என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதை விட்டு விடுங்கள். நமக்கு தேவன் இவ்வளவு நாளும் வனாந்தரமான வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு வந்தாலும் குறைவில்லாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. அதை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நாம் சோதனை நேரமாய் காணப்பட்டாலும் வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். நாம் இப்படியாய் விசுவாச பாதையிலே முன்னேறும்படிக்கு இந்த மூன்று குறிப்புகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வோமாக. முதலாவதாக, எகிப்தின் சந்தோஷங்களை விட்டுவிடுங்கள். ஹல்லேலூயா. நாம் எகிப்தின் சந்தோஷங்கள், அதை நாம் விட்டுவிட வேண்டும். எகிப்து என்பது பாவத்தை குறிக்கிறது. நாம் பாவ வாழ்க்கையில் தான் வாழ்ந்தோம், எல்லாரும் பாவத்தில் தான் வாழ்ந்தோம். ஒருவர் ஆகிலும் பாவத்தில் வாழலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் கூட, சிறு வயது முதற்கொண்டு நான் தேவனை அறிந்து நான் வேத வசனங்களை படித்து வாழ்கிறேன் என்று சொல்லிகிறவர்களாக இருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, ஒரு பாவ வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்குள்ளாகவும் ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, முரட்டாட்டமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி சொல்லத்தக்கதாக பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நாம் பிறக்கும் பொழுதையே கூட வந்த அந்த பாவ வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாய் அதிலே ஒரு சந்தோஷப்படாதபடிக்கு அந்த பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பினதை நாம் நினைப்போமாக. அது மனம் திரும்பி வந்தவர்களாகிய நாம் அதை, பாவ வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அதை விட்டு விடுவோமாக. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம்
பதினோராவது அதிகாரத்தில் 24-25 வசனங்களிலே அங்கே மோசே என்பவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 24-25 இவரேயர் 11:24-25 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, சிறு வயதில் இருக்கும் பொழுது அநேக நேரங்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு வீடியோ கேம் ரொம்ப பிடிக்குது, அது பொம்மை படம் ரொம்ப பிடிக்குது எப்படின்னு சொல்லி எப்படியும் அந்த காரியங்கள் எல்லாம் அநேக பிள்ளைகளிடத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, பெரியவனான போது ஒரு விசுவாசம் வந்த பொழுது, விசுவாசிக்கிற ஒரு நாள் மோசேக்கு வந்தபோது, தேவனை விசுவாசிக்கிற ஒரு நாள், என் தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நான் இஸ்ரவேலன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அவன் உணர்ந்த போது அவன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாரோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். ஹல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தி அல்லது எகிப்து தேசத்தினுடைய ராஜாவினுடைய குமாரத்தி, அவனுக்கு மகன் என்று சொல்லி அவன் தத்தெடுக்கப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை அவன் வெறுத்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை அருமையான பிள்ளைகளே, நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு ராஜா வீட்டில் நம்மளை தத்தெடுத்து வைத்திருந்தா, ஐயோ நம்முடைய சொந்த அப்பா அம்மாவை கூட வெறுத்துட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஒருவேளை ஒரு அநேகர் சொல்லக்கூடும். ஹல்லேலூயா. ஆனால் இவன் பெரியவனான போது விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று சொல்லி அவன் நம்பி, அவன் அதை உணர்ந்து, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து நான் இஸ்ரவேலன் என்று சொல்லி அவன் எடுத்து கொண்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் வரும்பொழுது இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. எப்படி யாக்கோபு இஸ்ரவேலனாய் மாறினானோ, அதே போல இவன் இன்றைக்கு தான் இஸ்ரவேலன் என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லி சொல்லப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் தேவனை விரும்பி அவரை வாஞ்சித்து அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படிக்காக அவரை விசுவாசித்து வந்த நாளை நினைத்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. இனிமேல் பழைய வாழ்க்கைக்கு போகாதபடிக்கு அதை நாம் வெறுத்து விடுவோமாக. ஹல்லேலூயா. அவன் 25 வசனத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை வனாந்தரமான பாதை வழியாக போகலாம், ஆனால் அங்கே நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரம கானானை பார்ப்போமாக. தேவன் நமக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த நன்மையான இடத்தை பார்ப்போமாக. அவர் வனாந்தரத்தில் கூட்டி கொண்டு போகலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் கூட்டி கொண்டு போகிற இடம் ஒரு இளைப்பாறுதலின் இடம், அதை நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா. பாவ சந்தோஷங்களில் நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பது, அதை விட தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனோடு கூட நாம் நடந்து போகிற அந்த பாதை, அது நன்மை என்று சொல்லி உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 தீமோத்தியின் புஸ்தகம் 4:10 இந்த மாதிரி மோசேயை போல சிந்திக்காத மக்கள் கொஞ்சம் பேர் உண்டு. ஹல்லேலூயா. மோசேயை போல சிந்திக்க மாட்டாங்க. அவர் எகிப்திய பாவ சந்தோஷங்கள் அவர்களுக்கு இனிமை என்று சொல்லி நினைப்பார்கள். 2 தீமோத்தியின் 4:10 வாசிக்கிறோம். அங்கே ஏனென்றால், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கிய பட்டணத்திற்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்கிறவன். ஹல்லேலூயா. அவன் ஒருவேளை தெசலோனிக்கிய பட்டணத்தில் இருந்து தான் வந்தானோ என்னமோ தெரியாது. எனவே அவன் தன்னுடைய சொந்த ஊருக்கே போய்விட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இவ்வளவு நாளும் விசுவாசத்தோடு கூட அங்கே பவுலப்போஸ்தலனுக்கு பின்பாக அவன் புறப்பட்டு வந்து ரோமாபுரி வரைக்கும் வந்து விட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவன் மீண்டும், ஐயோ இப்படி ரோமாபுரியில் வந்து கஷ்டப்படுறதை விட நம்ம ஊரில் போயிட்டு நம்ம பழைய வாழ்க்கைக்கு போனால் நல்லது என்று சொல்லி அவன் பின்னால் திரும்பி போய்விட்டான். ஹல்லேலூயா.
மோசேயை போல நாம் விசுவாசிக்கிறவர்களாயிருப்போமாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்றப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அவர்கள் இப்படியா எகிப்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் நமக்கு நிறையா சந்தோஷங்கள் இருந்தது, சிற்றின்பங்கள் அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. நான் நிறையா வீடியோ கேம்ஸ் விளையாண்டு கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் இஷ்டப்படி சினிமா பார்த்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் இஷ்டப்படி சந்தோஷமாக சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கலாம். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டோம். சினிமா பாட்டை சந்தோஷமாக பாடுகிட்டோம். அருவறுப்பான பாட்டு, ஆனால் அதை வாயை திறந்து சந்தோஷமாக பாடணும். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நாம் முன்னால் வாழ்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை நாம் இந்த நாளிலே வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதையெல்லாம் வெறுத்து விட வேண்டும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:4-6 வசனங்களிலே அங்கே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் வாஞ்சித்த காரியங்கள் என்ன, அவர்கள் வனாந்திர வாழ்க்கையில் வந்ததற்கு பின்பாக எகிப்து தேசத்தில் இருக்கிற காரியங்களை அவர்கள் வாஞ்சித்து விருப்பப்பட்டது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே எண்ணாகமம் 11:4-6 வசனங்களிலே, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. ஆசை வந்து இறைச்சி கிடைக்காதா? வனாந்திரத்தில் தேவன் பரலோகத்து வானத்திலிருந்து வருகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். மன்னா அருமையான ஒரு உணவு. அது வனாந்திரத்தில் 40 வருடமாய் அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் அது மழை போல பெய்தது, பனி போல பெய்தது. ஹல்லேலூயா. அதை அவர்கள் புரக்கி சாப்பிட்டார்கள். அதை சேர்த்து அதை சாப்பிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு ஆசை, ஐயோ எகிப்து தேசத்தில் இறைச்சி கிடைக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிற 5வது வசனத்தில், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், கிரயமில்லாமல் காசு கொடுக்காமல் அவங்க வந்து அங்கே மீன் பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. மச்சங்கள் சாப்பிட்ட மீன்கள். ஹல்லேலூயா. வெள்ளரிக்காய்கள், அவங்க வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரைகள், வெங்காயத்துக்கு, வெள்ளைப்பூண்டுக்கெல்லாம் அவங்க காசு கொடுத்து சாப்பிட்றதில்ல. எல்லாம் ஃப்ரீ. ஏன்னா அவங்க அந்த ஆற்றுக்கரையில் இருந்தாங்க. அந்த ஆற்றுக்கரையில் வருஷம் முழுசும் விளைச்சல் தான். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் விளைச்சல், அவ்வளோ விளைச்சல் இருக்கிறனால அவங்களுக்கு இது எல்லாம் ஃப்ரீ. ஹல்லேலூயா. கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்லி எகிப்தை நினைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாங்கள் முன்னால் எவ்வளோ ஜாலியாக வாழ்ந்தோம், எவ்வளவு ஜாலியாக வாழ்ந்தோம். முன்னால் நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் சினிமா பார்க்க போகலாம், இஷ்டத்துக்கு நாங்கள் அதை செய்யலாம், இதை செய்யலான்னு சொல்லி நிறையா ஜாலியான வாழ்க்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்படி ஜாலியான வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை நினைக்க வேண்டாம். அங்கே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இன்னைக்கு பார்த்தா நமக்கு ஒரே ஒரு காரியம்தான், நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நமக்கு வேத வசனம் வாசிக்கணும். என்டர்டெயின்மெண்ட்னா நான் இயேசுவை குறித்து பாட்டு பாடணும். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நான் ஜபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்படியே வாழ்நாள் முழுசும் போகுது. ஒரு பாட்டு இல்லை, ஒரு டான்ஸ் இல்லை, ஒரு அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய உள்ளம் வாடி போகிறது. அருமையான பிள்ளைகளே, நாம் இன்னும் எகிப்தை நினைக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அங்கே நம்ம இலவசமாய் நாங்கள் எவ்வளவு ஜாலியாக இருந்தோம் என்று சொல்லி நினைக்கிறோமா? இன்றைக்கு ஜபம் பண்ணுவது நமக்கு ஜாலியாக தெரியலை. இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு ஜாலியாக இல்லை. இன்றைக்கு நாம் வேதத்தை வாசிப்பது நமக்கு ஜாலியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குதா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாங்கள் முன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து அவர் வாசிக்கிற சொல்லுகிறதை பார்க்கிறோம், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே. இந்த இயேசு 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 என்று சொல்லி இயேசு பாட்டு, இயேசு ஜபம், இயேசு வசனம் அப்படின்னு சொல்லுவதை தவிர வேறு ஒரு பொழுதுபோக்கும் இல்லையே. ஹல்லேலூயா.
என்று சொல்லி சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். நாமும் இதே போல வேதனைப்படுகிறவர்களாயிருப்போம். ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களே, அந்த விசுவாசத்திற்கு ஏற்றபடி எகிப்தின் பாவ சந்தோஷங்களை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா, அது வேண்டாம், அதை வெறுத்து விடுங்கள். நான் வெறுத்து விட வேண்டும். அந்த பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து விடுவோமாக. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1:13-14 வசனங்களிலே உண்மையாகவே இவர்கள் எங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுகிற இவர்களுடைய உண்மையான வாழ்க்கை எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தது, இது வாயில் பேசின வார்த்தை, ஆனால் உண்மையாக அவர்கள் அனுபவித்த பாடுகள் எப்படிப்பட்டது. யாத்திராகமம் 1:13-14 வசனங்களிலே வாசிக்கிறோம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அந்த நாள் இவ்வளவு வேதனையான நாளாக இருந்துச்சு. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வேதனைப்பட்டார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். 14 வசனத்தில் சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அங்க வாழ்ந்தது கசப்பா இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றாங்க, அது எங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படி கசப்பா இருந்தனால தானே தேவனை நோக்கி கூப்பிட்டோம், அந்த நாள் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனையான பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டோம். அப்படி கூப்பிட்டனால தானே அவர் நம்மளை எகிப்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவர்கள் நினைக்கிறார்கள், எகிப்தின் தேசம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, நாம் மோசையை போல மாறுவோமாக. மோசே பெரியவனான போது விசுவாசத்தினாலே அவன் பார்வோனின் குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லி சொல்லப்பட்டதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நாமும் இந்த நாட்களிலே துன்பங்கள் இருந்தாலும் கூட நமக்கு அந்த மன்னா தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா, வானத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, அந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற அந்த வேத வாசிப்பு, அந்த ஜெபம், ஹல்லேலூயா, அவருடைய அவரை துதித்து பாடுகிற பாடல், இது சந்தோஷமாய் மாறிவிடட்டும். ஹல்லேலூயா. அது சந்தோஷமாய் மாறிவிடட்டும். பழைய பாவ வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது என்று சொல்லி வாயை திறந்து சொல்வதற்கு கூச்சமா இல்லையா? ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பொய். பாவ வேதனைகளுக்குள்ளாக வேதனைப்பட்டு கொண்டல்லவா இருந்தோம். இன்றைக்கு இருக்கிற அவிசுவாசத்தினாலே வந்த வேதனைகளுக்கு, ஹல்லேலூயா, இன்றைக்கு எகிப்தின் சந்தோஷம் பெரிது என்று சொல்லி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் இச்சைகளை விட்டு விடுவோமாக. எகிப்தின் சந்தோஷங்களை, எகிப்தின் இச்சைகளை விட்டு விடுவோமாக. நாம் இரண்டாவதாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய தேவன் செய்த நன்மைகளை நாம் நிச்சயமாய் நினைக்க வேண்டும். அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதையை நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 5:9 வசனத்திலே யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இவ்வளவு நாளும் நம்முடைய தேவைகள் ஒன்று கூட குறையாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நாம் எப்படிப்பட்ட கீழான நிலைமையிலே, எளிமையான நிலைமையிலே வாழ்ந்தோம். ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் உயர்த்தி கொண்டு வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நமக்கு செய்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எவ்வளவு தேவைகளை தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். நாம் எத்தனை, இன்றைக்கு நமக்கு வயது என்ன? ஹல்லேலூயா. நம்முடைய வயது 40, 30, 20, 50, 60, எவ்வளவு வருஷம்? ஹல்லேலூயா. அத்தனை வருடங்களும் அவரல்லவா நம்மை நடத்தி கொண்டு வந்தார்.
ஹல்லேலூயா. அதிசயமாய் உதவி செய்தார். நமக்கு ஒத்தாசை செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்கிற இடத்திலும் கூட அவர் நமக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக எழும்பி வந்த பலவிதமான சத்துருக்களுடைய வல்லமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படிக்காய் நமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13:21-22 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அருமையான பிள்ளைகளே, இப்படி தேவன் கூட இருக்கிறார், கூட வருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னால போகிறார், நமக்கு வழி காட்டும்படிக்கு அந்த மேகஸ்தம்பம், அந்த தேவன் நமக்கு முன்பாய் சென்று பாதைகளை திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற நன்மைகளுக்கு எல்லாம் காரணம் யார்? இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர் நமக்கு ஏதோ ஒரு சில நன்மைகள் இல்லை என்பதற்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு இருக்கிற ஏராளமான எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார் அல்லவா? அதை எல்லாம் கணக்கு வைக்காதபடிக்கு நாம் ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற வேதனை மாத்திரம் நமக்கு கணக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்ற எல்லா கணக்கையும் நாம் விட்டு விடுகிறோமே. கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த நாளிலே நினைப்போமாக. ஹல்லேலூயா. என் நாகமத்தின் புஸ்தகம் 14:22-23 இஸ்ரவேல் மக்கள் தேவன் செய்த அவருடைய பலத்த கிரியைகளை, அதிசயங்களை அவர் நினையாதபடிக்கு போனதை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். என் நாகமும் 14:22-23 என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனுஷரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆட்டை ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு கோபப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் நான் எத்தனை முறை அவர்களுக்கு நன்மை செய்தும் அவர்கள் இன்றைக்கு 10 முறையாக அவர்கள் எகிப்தை பார்த்து திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அதை பார்த்து அவர்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, இன்னும் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை நன்மை நான் செஞ்சிருக்கிறேன், அது ஒன்றும் அவர்கள் இருதயத்திற்குள்ள மனசுக்குள்ள ஏறவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அவர்கள் எகிப்து நல்லா இருக்குது, எகிப்து நல்லா இருக்குது, எகிப்து நல்லா இருக்குது, நாங்கள் தேவனுடைய வசனத்தை கவி கை கொள்ளாமல் இருந்த நாள் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பொய்யாய் சொல்லிக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எகிப்தில் வேதனைப்பட்டு கொண்டுள்ளவா இருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு நன்மையான இடத்தை கொடுத்து நானே கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு நிழலாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும்படிக்காக நான் அவர்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிறதை அவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்களே. ஹல்லேலூயா. அதற்காக தேவன் எவ்வளவு கோபப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். கொடுத்த தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தினாலே ஆத்மா ஈடேறுகிற அல்லது பரலோக ராஜ்ய இந்த பரம காணா இளைப்பாறுகிற தேசத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்களைப் போல நாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்போமாக. தேவன் செய்த நன்மைகளை நினைப்போமாக, அது நமக்கு நன்மையாயிருக்கும். நாம் 3வதாக நாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அவர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நிந்தனை வரும் பொழுது, எதிர்காலங்கள் நமக்கு பயமாய் மாறுகிற போல காணப்படுகிற நேரத்திலே ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு சொன்ன வாக்கை நாம் விசுவாசிக்க வேண்டும். சோதனை நாட்களிலும் கூட அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கவே வேண்டும்.
விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டாம் அருமையான பிள்ளைகளே. தேவன் சொன்ன வசனம் நமக்கு நிறைவேறாமல் போய்விடும் என்று சொல்லி ஒரு நாளும் அவிசுவாசமாய் சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. என்னாகுமோ 14:6-8 வசனங்களிலே அங்கே காலை பெண்கிற தேவனுடைய மனுஷன், அவன் தேவனை விசுவாசிக்கிறவன், அவன் பேசுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பேசுகிறான். அங்கே இஸ்ரவேல் மக்கள் முழுவதுமாய் அவர்கள் வாக்கு தத்தத்தை நம்பாதபடிக்கு தேவன் எங்களை அழிவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தின் நிமித்தம் ஆண்டவர் எங்களை இவ்வளவு நிந்தனைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டு விட்டார் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறவர்களே, ஹல்லேலூயா, இந்த வசனத்தை கவனியுங்கள். காலைப்பை போல பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கும் வாக்கு தத்தத்தை விசுவாசியாதவர்களாக இருந்து நாம் அழுது கொண்டு வேதனைப்பட்டு எகிப்தை குறித்து பெருமையாய் பேசிக்கொள்கிற வார்த்தைகள் நம்மை விட்டு ஒளிந்து போகும்படிக்கு நாம் இந்த காலைப்பிடத்திலிருந்து வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. அங்கே வாசிக்கிறோம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனோயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவிசுவாசமாய் பேசுகிற, எகிப்திற்கு திரும்பி போவோம் என்று சொல்லி பேசுகிற அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், ஆண்டவர் நமக்கு தருவேன்றுன்னு சொல்லி சொன்ன தேசம் எப்படிப்பட்ட தேசங்க? மகா நல்ல தேசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்ன தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது மகா நல்ல தேசம். ஹல்லேலூயா. அது மகா நல்ல தேசம். அதை தெரிந்து கொண்டும், அது மகா நல்ல தேசம் என்று சொல்லி தெரிந்து கொண்டும் அப்படியெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை போய் நாம் சேர முடியாது என்று சொல்லி எகிப்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி சொல்லுகிற மக்களை போல நாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த காலைப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அந்த யோசுவாவும் காலைப்பும் பேசுகிற வார்த்தை அங்கே 8 வாசிக்கிற, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வேளை எப்படி நினச்சிக்கலாம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் தானே கொண்டு போய் சேர்ப்பார், பிரியமா இல்லாட்டி? அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை எழுதலை. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறபடினால தானே இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்தார். இன்றைக்கு போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுவது அவர் பிரியமா இருக்கிறபடியினாலே. நீங்கள் அவிசுவாசப்பட்டு இருப்பீர்களானால் பிரியம் இல்லாமல் போய்விடும். பிரியமா இருந்தால் என்று சொல்லி சொல்லுவது ஏதோ சந்தேகம், அவர் ஒருவேளை நம்ம மேல பிரியம் இல்லாமல் போயிட்டான் என்று சொல்லி அல்ல. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் போகாதபடிக்கு விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், நாம் கர்த்தரை விசுவாசிப்போமானால், அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போமானால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவன் மேல் பிரியம், தேவன் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் என்று சொல்லி சொல்லுவது நாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நாம் விசுவாசிப்போமானால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 9 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் நான் அப்படி போக மாட்டேன்னு சொல்லிட்டு கலகம் பண்ணிட்டு அவருடைய கையை உதறி போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அவருக்கு அறிவுரை சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அருமையான பிள்ளைகளே, நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த தேசத்திற்கு போகுவதற்கு நம்மை பயமுறுத்துகிற அந்த ராட்சசர்கள், நம்மை பயமுறுத்துகிற பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து பயப்பட வேண்டாம். வாக்குத்தத்தம் செய்தவர் பெரியவர். ஹல்லேலூயா.
நமக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இதை நாம் விசுவாசிப்போமாக. நாம் வாக்குத்தத்தம் செய்தவர் இன்னார் என்று சொல்லி அறிந்து கொள்வோமாக. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சோதனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என்னை தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யோபுவின் புஸ்தகம் 19:23-27 இது மிகவும் பிடித்தமான வசனம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யோபுவை போல வேதனைப்படுகிற ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் நமக்கு இருக்காதோ? இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிற நம்பிக்கை யோபுவை போல வேதனைக்குள்ளாக எப்பொழுது மரித்து போவேன் என்று சொல்லி தெரியாதவனாக காணப்படுகிறவனுக்கு இருக்குமானால் ஹல்லேலூயா, நமக்கு அதே போல ஒரு நம்பிக்கை இருக்காதோ? ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போமாக. யோபு 19:23-27 சொல்லுகிறான் பாருங்கள். 23 ஆ, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். உறுதியான வார்த்தை, அது அழிந்து போகாத ஒரு வார்த்தை. நான் இப்பொழுது சொல்ல போகிற வார்த்தை அழிந்து போகாத ஒரு வார்த்தை. அதனால கல்ல கருங்கல்ல வெட்டி அதுலயும் ஈயம் பூசி வச்சு அது அழிந்து போகாத வார்த்தைகளா இருந்தால் அது நலமா இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? 25 வாசிக்கிறோம் பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், என் இரட்சகர் இருக்கிறார், என்னை மீட்டு கொண்டவர் இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். 26 இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு, அவர் ஏற்கனவே அழுகிதான் இருக்குது அவருக்கு, இதெல்லாம் அழுகி போன பின்பு அவர் சொல்லுகிறார், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு, எல்லாம் அழுகி போய் நான் மரித்து போனதற்கு பின்பாக நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். எவ்வளவு நம்பிக்கை பாருங்களேன். இந்த வியாதியிலிருந்து பிழைப்பானா பிழைக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நம்பிக்கை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொன்ன இயேசுடைய வார்த்தை இன்றைக்கு இயேசுடைய வாயினால் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த யோபு இயேசுடைய வாயினால் கேட்காதவன் தான். அவன் இயேசுவுக்கு முன்பாக இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு பல 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் எனக்கு திரும்ப இந்த மாம்சம்லாம் புதுசாக வந்துடும். நான் என் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லி சொல்லி, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். இதெல்லாம் அழுகி போனாலும் கூட இதெல்லாம் புதிதாய் வரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் புதிதாய் வரும். வாக்கு விசுவாசிப்போமாக, விசுவாசத்தில் முன்னேறுவோமாக. ஹல்லேலூயா. அவர் சொல்கிற இந்த வாஞ்சையினால, இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை ஆசையினால என் உள்ளமெல்லாம் சோர்ந்து போகிறது. என்றைக்கு அந்த நாள் வரும்? ஹல்லேலூயா. என்றைக்கு அந்த நாள் வரும்? ஹல்லேலூயா. இப்படியாய் நாம் தேவனை விசுவாசித்து நாம் முன்னேறுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே. அப்படியாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படிக்காக நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், விசுவாசத்திலே முன்னேறுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பின்வாங்கி கெட்டு போகிறவர்களாக அல்ல, ஆத்மா ஈடேறும்படிக்காக, அல்லது ஆத்மா நம்முடைய ஆத்மா பரலோகத்தில் போய் தேவனோடு கூட இருக்கும்படிக்காக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசித்தோமே. அதுபோல நாம் விசுவாசத்தினாலே பிழைக்கிறோம். ஹல்லேலூயா. எகிப்தினுடைய பழைய வாழ்வு நல்லது என்று நாம் பொய் சொல்ல வேண்டாம். அது பின்வா அப்படி சொல்லி பின்வாங்க வேண்டாம்.
ஹல்லேலூயா. அதுல ஒரு நிம்மதியும் கிடையாது. அங்கே நாம் வாழ்வது கசப்பாய் காணப்பட்டது. அந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு நாள் தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ என்று சொல்லி நான் முறையிட்டு கதறி அழுதேன். அன்றைக்கல்லவா அவர் என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. எனவே இனிமேல் நான் அந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்களை நான் விட்டு விடுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை சொல்லுங்களேன், எகிப்தின் பாவ சந்தோஷங்களை நான் விட்டு விடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த இச்சைகள் நிறைந்த சினிமாக்கள், இச்சைகள் நிறைந்த எந்த பொழுதுபோக்கு காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எகிப்தின் இச்சைகளை விட்டு நமக்கு ஒரு தேவன் சொல்லியிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாழும்படிக்கு அதை நோக்கி போவோமாக. ஹல்லேலூயா. விசுவாச பாதையிலே முன்னேறுவோமாக. இந்த விசுவாச பாதையிலே அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் அதற்கு மத்தியிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்போம். ஆண்டவர் எல்லா போராட்டத்துக்கு மத்தியிலே அவர் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் இம்மட்டும் தேவைகளை கொடுத்தார். இம்மட்டும் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு எகிப்தின் வாழ்க்கையை பார்த்து பின்திரும்ப வேண்டாம். ஹல்லேலூயா. கொம்மட்டிக்காய்க்காக, ஹல்லேலூயா, விலையில்லாமல் கிடைக்கிற மீனுக்காக நாம் மன்னாவை அற்பமாய் எண்ண வேண்டாம். தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை அற்பமாய் எண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் மூன்றாவதாக நாம் கற்றுக்கொண்டது போல சோதனை நேரத்திலும் வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம். கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் அப்பா உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் கர்த்தாவே விசுவாச வாழ்க்கையை எங்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறீர். எங்கள் ஆத்மா ஈடேறும்படிக்கு நாங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர்களுடைய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாங்களும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் முன்னேறும்படிக்காக ஆண்டவரே இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த மூன்று காரியங்களிலே ஆண்டவரே எகிப்தின் சந்தோஷத்தை நாங்கள் விட்டு விட வேண்டும் ஆண்டவரே. அப்போ அதுபோல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, சோதனை நேரத்திலும் யோபுவை போல ஆண்டவரே, காலேபு யோசுவாவை போல ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம், வாக்கு தத்தம் எங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லி சொல்லும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதியும். கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சொந்த கண்களினாலே உண்மை நாங்கள் ஒரு நாள் பார்ப்போம் என்று சொல்லி விசுவாசத்திலே முன்னேறி செல்லும்படிக்கு உதவி செய்யும். அன்பின் பாதத்தில் தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.